இந்த 2022-23 வருஷத்திற்கான வேளாண் இளம் அறிவியல் பாடத்திற்கு நாங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்றோம். அதாவது இந்த விண்ணப்பங்கள் எல்லாமே ஆன்லைன்ல நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இப்போ எங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உறுப்பு கல்லூரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 18 கல்லூரிகள் உறுப்பு கல்லூரிகளாக இருக்குது. இந்த 18 கல்லூரிகள் டைரக்ட் கவர்மெண்ட் சீட் அப்படின்னு பார்த்தோம்னா 2567 பேருக்கு இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழே டைரக்டாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த சீட்ஸ் வந்து 18 கல்லூரிகளுக்கும் சேர்ந்த ஒரு சீட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களை சார்ந்த இணைப்பு கல்லூரிகள், அதாவது அஃபிலியேட்டட் காலேஜஸ். இந்த அஃபிலியேட்டட் காலேஜஸ் வந்து 28 காலேஜ் இருக்குது. இந்த 28 காலேஜுக்கும் சேர்த்து 4413 பேர் வந்து இதில் படிப்பாங்க. அதில் ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று வந்து கவர்மெண்ட் சீட்டு, இன்னொன்று அவங்களுக்குரிய தனியார் இட ஒதுக்கீடு, அதாவது மேனேஜ்மெண்ட் சீட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கவர்மெண்ட் சீட்டை வந்து நார்மல் ஃபீஸில் அவங்க போய் படிப்பாங்க, அதுக்குன்னு ஒரு தனி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அவங்களோட மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து 35%, கவர்மெண்ட் கோட்டா வந்து 65%. இந்த 35% சீட்டில் 2868 பேர் படிப்பாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் சீட் அப்படிங்கிற 35%ல 1545 பேருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும். இதுதான் வந்து இந்த வருஷத்துக்கான எங்களுடைய அட்மிஷனுடைய ஸ்டேட்டஸுங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த பெறப்பட்ட விண்ணப்பங்களை நாங்கள் ஸ்க்ரூட்டனி பண்ணி இப்போ ரேங்க் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இன்றைக்கி உங்களுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட்டை வெளியிடுறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட்டு பார்த்தோம்னா மிகவும் பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ எங்களுக்கு வந்து இதான் ரேங்க் லிஸ்ட்டுங்க. அதாவது ஃபஸ்ட்டு எடுத்த மார்க்லேருந்து 4 பாடப்பிரிவுகளை நாங்கள் வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் போடுறதுக்கு எடுத்துக்கிட்டோம். இந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டிலேருந்து அதிக மதிப்பெண் எடுத்தவங்கலேருந்து குறைந்த மதிப்பெண் எடுத்தவங்க வரைக்கும் நாங்கள் தரவரிசைப்படுத்தியிருக்கோம். இதில் ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்னென்னா 200க்கு 200, அதாவது ஃபுல் மார்க் வாங்கினவங்க வந்து 7 பேர் ஃபுல் மார்க் வாங்கியிருக்கிறாங்க. இதில் 5 பேர் பேக்வர்ட் கம்யூனிட்டிலையும் 2 பேர் எஸ்சி கம்யூனிட்டிலையும் ஃபுல் மார்க், அதாவது 200க்கு 200 வாங்கி பெருமை சேர்த்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து எப்படின்னா இப்போ மெடிக்கல் வந்து 3ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷனே ஓப்பனில் இருக்குதுங்க. ஸோ கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் படியே ஃபஸ்ட்டு மெடிக்கல் கவுன்சிலிங் முடித்தது உடனே நாங்கள் எங்களோட அக்ரி கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. ஏன்னா இதுலேருந்து ஸ்லைடிங் குறையும், உங்களுக்கு இங்கிருந்து அங்கே போகிறவங்க அந்த இது வந்து குறையும். அதுக்காக வந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மெடிக்கல் கவுன்சிலிங் முடித்த உடனே அடுத்த இது வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் வந்து இப்போ அட்மிஷனில் வந்து போட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. போட்டு போயிட்டு காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் டிசைட் பண்ணிவிட்டு நான் இங்கே படிக்கல வேறு காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் 100% சீட்டு ஃபீஸை திருப்பி கொடுத்துருவோங்க. காலேஜ் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க போனாங்கன்னா அந்த சீட் வேக்கண்ட் தானுங்க, அந்த ஃபீஸ் வந்து கொடுக்கறது இல்லைங்க. அதே மாதிரி ஒரு செமஸ்டர் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு செமஸ்டர் முடிச்சுட்டு அப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணாங்கன்னா 2 லட்சம் ரூபா அவங்க பே பண்ணணுங்க. எல்லா ப்ரொஃபஷனல் காலேஜ்லயும் இருக்குதுங்க, அது வந்து இப்படி இருக்குதுங்க. மேபி இனி அடுத்தது கவர்மெண்ட் ஏதாவது அதுக்கு டைரக்ஷன் கொடுத்தா மாறும். இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் வந்து ஒரு செமஸ்டர் முடிச்சுட்டு நான் டிஸ்கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொன்னா 2 லட்சம் ரூபா அவங்க வந்து திருப்பி பே பண்ணுவாங்க. ஆமா,